வண்டலூர் அடுத்த ஊரப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் புகாரி ஹோட்டலில் ஒரு சில ஆயிரத்தை செலவு செய்து உணவு சாப்பிட்ட குற்றத்திற்காக இன்று தனியார் மருத்துவமனையில் ரூபாய் நோட்டுகளை கொடுத்து சிகிச்சை பெற்று வரும் குடும்பத்தினரின் நிலைமைதான் இது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த மோகன் என்பவர் தனது மனைவி பவித்ரா மற்றும் இரண்டு மகள்களுடன் ஊரப்பாக்கத்தில் உள்ள புகாரி ஹோட்டலுக்கு கடந்த 13ஆம் தேதி மதியம் உணவு சாப்பிட சென்றுள்ளார். அங்கு சிக்கன் நூடுல்ஸ், கிரில் சிக்கன் என ஆர்டர் செய்து சாப்பிட்ட மோகன் குடும்பத்தினருக்கு அன்று இரவே கடுமையான வயிற்று வலி, வாந்தி மயக்கம், கடுமையான வயிற்று போக்கும் ஏற்பட்டுள்ளது. அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்தும் உடல்நிலை தேராததால் கூடுவாஞ்சேரியில் உள்ள தீபம் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சேர்ந்துள்ளனர் மோகனும் அவரது குடும்பத்தினரும். இவர்களில் மோகனின் மனைவி பவித்ராவுக்கு உடல்நிலை தேறிய நிலையில் மோகனும் அவரது 6 வயது பெண் குழந்தையும் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போதும் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். புகாரி ஹோட்டல், வண்டலூர் புகாரி ஹோட்டல், அங்கே சாப்பிட போகணும். இது சிக்கன் நூடுல்ஸு, கிரில்லு சிக்கன், ஒரு சோடா ஒன்று வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டு அன்றைக்கி வந்திருந்தோம். அன்றைக்கி நைட்டிலேருந்து எங்களுக்கு கண்டினியூஸாக என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, என் குழந்தைங்களுக்கு கண்டினியூஸாக லூஸ் மோஷன், வாமிட்டு, ஹெவி ஃபீவரு நைட்லேருந்து மார்னிங் வரையும் அப்படியே இருந்தது. புகாரி ஹோட்டலில் சாப்பிட்டதுதான் காரணம் என கூறும் பவித்ரா இதுவரை 40,000 ரூபாய் வரை சிகிச்சைக்கு செலவழித்துள்ளதாக கூறினார். குழந்தைங்க ஸ்கூல் போச்சு, என் ஹஸ்பண்ட் கூலி வேலை செய்கிறாங்க, அதுவும் போச்சு. இப்போ என் உடம்பும் இதுவாகிடுச்சு, பச்சை குழந்தைங்க ரெண்டு பேருமே, அவங்க உடம்பு ரொம்ப இது வீணாக போச்சு. அவங்க ஹஸ்பண்ட்க்கும் வேலைக்கு போகும்போது இப்போ அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ இங்கே தான் நாங்கள் போனதுனாலும் பேலன்ஸ் காசை கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க, அதுக்கு எங்கள் கிட்டே 1 ரூபாய் காசு கிடையாது. நாங்கள் கம்மியும் கொடுத்தோம், எங்கள் சைடு எந்த நியாயமும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. குழந்தையின் படிப்பு போச்சு, கூலி வேலை பார்த்து வந்த கணவரின் பிழைப்பு போச்சு என மனம் குமுறிய பவித்ரா சம்பவம் தொடர்பாக கூடுவாஞ்சேரி போலீஸில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என வேதனையுடன் குற்றம் சாட்டினார். இதே போன்று தனது 3 வயது மகளின் பிறந்த நாளுக்கு பார்ட்டி கொடுப்பதற்காக தனது மனைவி, மகள் மற்றும் மனைவியின் சகோதரரை அழைத்து கொண்டு கடந்த 11ஆம் தேதி இரவு புகாரி ஹோட்டலுக்கு சென்றுள்ளார் ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த காதர் பாஷா. மட்டன் பிரியாணி, நான், கிரில் சிக்கன் என பார்ட்டி விருந்தை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய காதர் பாஷா குடும்பத்தினர் மறுநாள் காலையில் கடுமையான வயிற்று வலி, வாந்தி மயக்கம், வயிற்று போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போன பிறகு எல்லாமே மறுநாள் காலையில் வாந்தி மயக்கம், வாமிட்டு, ரிசல்ட் எல்லாம். புகாரி ஹோட்டலில் சாப்பிட்டதால் தான் ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறும் காதர் பாஷா தனது குழந்தையும் மைத்துனரும் தனியார் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்தார். நான் எப்பவுமே ரிவ்யூ பார்த்தேன் சார், போகிறேன், ரிவ்யூ ஒஸ்டாக தான் இருந்திருக்கேன். ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே, அன்றைக்கி பாப்பாவுக்கு பர்த்டே, மச்சானுக்கு பர்த்டே, சரி லேட் ஆகிடுச்சு நம்ம கடையில் சாப்பிட்றலாம் அப்படின்னு திடீர்னு திடீர்னு போனது. போகிற வழியில் சர்ச் பண்ணும்போது அது தனியாக பட்டுச்சு, அதில் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு. புகாரி போன்ற பிரபலமான ஹோட்டல்களில் உணவுகள் தரமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் வாடிக்கையாளர்கள் அந்த ஹோட்டல்களை நாடுகின்றனர். ஆனால் இது போன்ற அலட்சிய போக்குடன் வாடிக்கையாளர்களின் உயிருடன் விளையாடும் ஹோட்டல்களில் ரெய்டு சென்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக உள்ளது.